இன்றைய தினமணி கப்பால் பார்க்கறோம் மன்மோகன் ஓய்வு விடைபெறும் நாகரிக அரசியல் அப்படின்னு தலைப்பிட்டு இருக்கிறாங்க இரண்டு முறை பிரதமர் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்ற செயல்பாடுகளில் இருந்த திரு மன்மோகன் சிங் ஓய்வு பெறுகிறார் அப்பொழுது பங்களிப்பை தந்தவர் மன்மோகன் அப்படின்னு தலையங்கம் சொல்லுது அவருடைய ஓய்வை வரலாறு பதிவு செய்யும் ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு புகழாரம் சூட்டுகிறார்கள் இலங்கை பாகிஸ்தான் மாதிரி பொருளாதாரம் திவாலாகணும் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரத்தை வந்து மீட்டவர் ரிசர்வ் வங்கி ஆளுநராக தலைமை பொருளாதார ஆலோசகராக நிதியமைச்சராக ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை தந்தவர் மன்மோகன் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இருக்காங்க ரொம்ப ஒரு துணிச்சலான நிதி நிர்வாக செயல்பாடுகள் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை உலகின் ஐந்தாவது பொருளாதாரமாக மாறுவதற்கு வித்திட்டவர் திரு மன்மோகன் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி சமூக நலம் உள்கட்டமைப்புகள் மேம்பாட்டுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு கொடுத்தாருக்காங்க தகவல் அறி உரிமை சட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் இதெல்லாம் அவர் இந்திய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட சாதனைகள் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு டூ ஜி ஊழல் நிலக்கரி ஊழல் இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும்போது கூட ஊடகங்கள்கிட்ட பேச தயங்காதவர் எந்தவிதமான எரிச்சலும் இல்லாமல் எந்த விதமான அலட்சியமும் செய்யாமல் ஊடகங்களை சந்தித்து சலிப்பே இல்லாமல் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னவர் வந்து மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஊழல் புகார்கள் வருகிற போது கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் மன்மோகன் சிங் அப்படிங்கிறது அவர் மீதான குற்றச்சாட்டுங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு ரொம்ப ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய நியாயமான நேர்மையான ஒரு அரசியல்வாதியான திரு மன்மோகன் சிங் விடைபெறுவது ஓய்வு பெறுவது நாகரிக அரசியல் வருவதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள் ஒதுங்கி அராஜகத்திற்கு வழிவிட்ட கூடாது அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தோடு அந்த தலையங்கத்தை முடிக்கிறார்கள் மன்மோகன் சிங் ஓய்வுக்கு தினமணி தலையங்கம் கொடுத்திருக்கக்கூடிய புகழாரமாக இதை நம்ம பார்க்கலாம்